Hi friends. பண்ணுற ஒரு கவர் தான் பெட்ஷீட் இல்லைனா பெட் ஸ்ப்ரெட் சொல்லலாம். ஆனால் இது வந்து மேட்ரஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம வாங்கியிருப்போம், அதாவது வாட்டர் ப்ரூஃப்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. இது சும்மா சாதாரணமாக இருக்கவங்களுக்கு தேவைப்படாது, பட் குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க வந்து யூரின் நைட்லாம் போயிடுவாங்க, டயப்பர் போட்டுகிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த காரணத்துக்காண்டி தான் இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ரப்பர் ஷீட்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் ரப்பர் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து நகர்ந்துட்டா இல்லை தானா யூரின் வந்து திரும்ப பெட்டில் தான் போகும். ப்ளஸ் எல்லா நேரமும் நம்ம கான்ஷியஸாக வந்து டயப்பர் போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ இது வந்து பெட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தான் நான் காமிச்சிருக்கேன், ரிவ்யூ தான், என்னோடய ஓன் ரிவ்யூ தான். இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உண்மையான ப்ரைஸ் வந்து 1999 ஒரிஜினல் ப்ரைஸ், அதாவது 2000 ருபீஸ் கிட்ட. இதோட ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னா, ஆக்சுவலி இது ஹோம் சென்டரில் 1079 அப்படின்னா அக்டோபர் 4 வரைக்கும் இந்த ஆஃபர் இருந்தது. அக்டோபர் 4 அப்புறம் 1300 அந்த ஆஃபருக்கு வந்துருச்சு, அதாவது 200 கூட வந்துருச்சு. ஸோ ஆஃபர் வந்து அங்கே போயிட்டே தான் இருக்குது. இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம பெட்டில் இப்போ போட்டு நான் காமிக்கிறேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மேலே வந்து கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கான தேவையான சாஃப்ட்டு ப்ளஸ் வந்து அந்த கிளாத் இருக்குது. கீழே வந்து அந்த ரப்பர் ஷீட் மாதிரி இருக்குது, இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஃபுல்லாக விரிச்சும் காமிக்கிறேன். இது வந்து கிங் சைஸோட மேட்ரஸஸ் தான், ஆனால் கட்டில் வந்து கொஞ்சம் கூட பெரிய சைஸ் தான். ஆனால் இது எலாஸ்டிக் ப்ளஸ் ஃபிட்டட் டைப் இருக்கனால இதுக்கு ஃபிட் ஆகிடுச்சு எங்களோட இதுக்கே வந்து. ஸோ அதனால் தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் 1079 இது வாங்கணுமா அப்படி, 1300 வாங்கணுமான்னு. நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணேன்னா, நான் வந்து டயப்பர் வந்து பாப்பாவுக்கு இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை, ரீயூசபிள் டயப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மந்த்லி எனக்கு ஒரு 500 சேவ் ஆகும், 12 அதுவே ஒரு பட்ஜெட் ஆகிடும். இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுதான், கட்டிலும் ரொம்ப நீட்டாக அமைஞ்சிருது இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி. ஸோ இது வந்து நான் வாட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணி காமிச்சேன். வாட்டர் வந்து நான் வந்து அது மேலே ஊற்றி பார்த்தேன், கீழே வந்து வருதான்னு, வரவே இல்லை. ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது 1000 மேலே பட்ஜெட் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ரீயூசபிள் டைப்பர் யூஸ் பண்ணுறவங்க இது கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரீயூசபிள் டைப்பர் பண்ணும்போது ஒரு ஒன் டைம் ஆர் டூ டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், அதுக்கப்புறம் அதையே நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி பட்ஜெட்டில் வந்து டைப்பர் வராது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அது ஒரு அமௌண்ட் சேவ் ஆகும். அந்த அமௌண்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டான விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிட்டா குழந்தைய வந்து நம்ம நம்பி இதில் விளையாட விடலாம், டைப்பர் எதுவுமே போடாமல். ஸோ குழந்தையும் ஃப்ரீயாக இருக்கும், ரேஷஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மகிழினி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம்.